Hi guys, இன்னைக்கு நம்ம 2014ல ரிலீஸ் ஆன ஜெயில்பைட் என்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூவில நிறைய அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இருக்கறதால 18+ உள்ளவங்க மட்டும் பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்ஸ் இல்ல ஒரு பொண்ணா காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க நேம் வந்து ஆனா. அவங்க வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு நபர் வராரு. அந்த நபர் யாருன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு செகண்ட் மேரேஜ் ஆயிருக்கும். அந்த நபர் தான் அவரு. அவரோட நேம் வந்து ராபர்ட். நம்ம ஆனாக்கு ஸ்டெப் ஃபாதர். ராபர்ட்டும் நம்ம ஆனாவை பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கணும். ஆனா ராபர்ட் வந்து நம்ம ஆனா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. அதனால நம்ம ஆனா வந்துட்டு அவங்கள வந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுனால அந்த ராபர்ட் வந்து ஒரு ஷார்ப்பா இருக்கும். அங்க போய் இடிச்சு அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போறாரு. அதெல்லாம் பார்த்தா ஆனாவும் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆனாவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் அவரை வந்துட்டு கொலை பண்ணீங்கன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம ஆனா வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அவர் வந்து என்னை ரேப் பண்ண வந்தாரு. நான் வந்துட்டு அவரை தடுக்க தான் இது போல தள்ளி விட்டேன். ஆனா வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து ஒரு பக்கம் நம்பவே இல்லை. இருந்தாலும் நம்ம ஆனாவோட அம்மா கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது போல ராபர்ட் செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து ராபர்ட் வந்து ரொம்ப நல்லவர். இது போல எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. என் பொண்ணு தான் இது போல ஏதோ ஒரு காரணத்தால் கொலை பண்ணிட்டான்ற போல அங்க எல்லாரும் ஆபீசர் முன்னாடியுமே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆனாவை வந்துட்டு 4 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஆனாவும் ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஜெயிலில் வந்தால் 2 குரூப் வந்து ஜெயிலுக்குள்ளே 2 குரூப்பாக பிரிஞ்சு இருக்காங்க. ஒன்று வந்து ஒயிட் குரூப்பு, இன்னொன்று வந்து பிளாக் குரூப்பு. ஒயிட் குரூப்போட லீடர் நேம் வந்து கோரி, பிளாக் குரூப்போட லீடர் நேம் வந்துட்டு ஜோயி. அது போல் ஜெயிலே வந்து பிரிஞ்சிருக்காங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஆனாவும் அவங்க கூட இருக்கிற மற்ற குற்றவாளிகளும் லைனில் நிற்க வச்சுட்டு அங்கே இருக்கிற வார்டன் வந்துட்டு அவரோட நேம் வந்துட்டு ஃப்ராங்க். அவர் வந்துட்டு இது போல் ஜெயிலில் வந்துட்டு இது போல் ஒழுக்கமா நடந்துக்கணும். நாங்க என்ன வந்துட்டு ரூல்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் நீங்க எல்லாம் நடந்துக்கணும்ன்ற போல அந்த பிராங்க் வந்து எல்லாருக்கிட்டையும் நிக்க வச்சுட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆனாக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா அவங்களும் ஒரு குற்றவாளி தான். அவங்களோட நேம் வந்து ஜெனி. அவங்க வந்துட்டு நிறைய பேச மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பேச நினைப்பாங்க. ஜெனின்றவங்க பேசவே மாட்டாங்க. இருந்தாலும் நைட் ஆனால் நம்ம ஹீரோயின் கீழே படுத்துட்டு இருப்பாங்க. மேலே இருந்து எட்டி பார்ப்பாங்க. நம்ம ஆனாவும் கீழே தூங்கிட்டு இருக்க சொல்ல மேலே இருந்து நம்ம ஜெனி வந்துட்டு ஆனாவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு விதமான ரசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயே சீன் கட் பண்ணால் மறுநாள் ஆகுது. இது போல் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விதமான வேலை கொடுப்பாங்களா. அது போல் அந்த ஜெயிலில் இருக்கிற காம்பவுண்டாண்ட வேலை நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம ஹீரோயினை போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஒயிட் குரூப்போட லீடரான கோரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச நினைக்கிறாங்க. இது போல் என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இதுக்கப்புறமா ஜெயிலில் வந்துட்டு நம்ம ராஜ்யம்தான்ற போல் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனாவும் என்ன சொல்கிறாங்களா, இது போலலாம் எனக்கு குரூப்ன்ற போலலாம் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை. நான் வந்துட்டு தனியாகவே இருந்துக்கிறேன்ற போல் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டால் ஒயிட் குரூப்போட லீடர் வந்து என்னையே வந்துட்டு எதிர்த்து கேட்குறியான்ற போல அந்த ஒயிட் குரூப்போட லீடரான கோரி என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஒயிட் குரூப்போட பீப்புள்ஸ் எல்லாருமே இருந்துட்டு நம்ம ஹீரோயினான ஆனாவை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து செம்ம அடி அடிக்கிறாங்க. அங்கே அடியெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கெல்லாம் வந்துட்டதுக்கப்புறமா ஜெனிலாம் அந்த ரூம்மேட்டான ஜெனி வந்துட்டு பேசியே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்கு அடிப்பட்டதுனால வந்துட்டு விசாரிக்க சொல்ல நம்ம ஜெனி வந்துட்டு நம்ம ஆனாவை கிஸ் பண்ண நினைக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க இன்டிமேட் ஆகி அந்த டைம்ல இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனாக்கும் பிடிச்சதுனால அவங்களால வந்து கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. ஜெனி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அங்கே இருக்கிற மற்ற கைதிங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுநாள் காலையில் இது போல் வந்துட்டு எதனா ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். நீ பெட்டர் வந்துட்டு ஒயிட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. அதுதான் சேஃபான குரூப்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாதனால அந்த ஒயிட் குரூப்போட லீடர் கிட்ட போயிட்டு நான் இது போல் ஜாயின் பண்ணிக்கிறேன்ற போல் சொல்லிடுவாங்க. அந்த ஒயிட் குரூப்போட லீடர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இது போல் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அதுக்கு வந்துட்டு நீ எதிர்த்து பேசிட்டு என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டேன், இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் டென்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் குரூப்போட லீடரை வந்துட்டு அடிக்க சொல்கிறாங்க. அதை வந்து சுற்றி வந்துட்டு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஆனாவும் அந்த பிளாக் குரூப் லீடரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டது எல்லாருமே வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால அந்த பிராங்க் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆனாவோட ட்ரெஸ்ஸில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக்காக ஒரு ரூம் இருக்கும். அந்த பிளாக்காக ஒரு ரூம் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இது எந்த ஒரு வெளிச்சமே அந்த ரூமில் இருக்காது. அதனால நம்ம ஹீரோயினை வந்துட்டு நியூடாக வந்துட்டு அந்த ரூமில் வந்து தங்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த போல் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அந்த நைட் ஃபுல்லாக அந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஆகுது. அதனால் மறுபடியும் அந்த ஃப்ராங்க்ன்ற அந்த வார்டன் வந்துட்டு நம்ம ஆனாவை பார்க்க கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் நம்ம ஆனாவும் போயிட்டு ஃப்ராங்கை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஃப்ராங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது தான் இங்கே சட்டன்ற போல் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல் நீயும் வந்துட்டு இது போல் கிரைம் கேஸில் தான் உள்ளே வந்துட்டேன். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுன்ற போல் அந்த ஃப்ராங்க்கும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டிருந்தேன் நம்ம ஆனாவும் என்ன பண்ணணும் அதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃப்ராங்க் ரேங்க் வந்துட்டு என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், நான் எப்போல்லாம் கூப்பிட்டனோ அப்போலாம் நீ வரணுன்றப்போல இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் ஏன்னாக்கும் ஃபஸ்ட்டு ஷாக்காக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நபரு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ராங்க் என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோயின் சும்மா தான் இருக்கணும் இதுக்கப்புறமா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆனாவும் வேறு வழியே இல்லை, இந்த நம்பர் கூட இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ராங்க் கூட அங்கே சீனை கட் பண்ணால் இப்படிலாம் பேசிட்டு நம்ம ஆனாவும் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூம்மேட்டான ஜென்னி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்கை வந்துட்டு ஆனா கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆனாவும் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதே போல் மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு அந்த ஜெயிலே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆனாவும் ஒரு ஓரமாக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு நபர் வந்துட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க யாருன்னா பிளாக் குரூப்போட லீடரை தான் நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயினா சண்டை போட்டு வச்சிருப்பாங்களா அந்த ஒயிட் குரூப் ஆளுங்க நம்ம பிளாக் குரூப்பை வந்து அடிக்க சொல்லி அந்த இருக்கிற நபர் எல்லாருமே சேர்ந்துட்டு இது போல சண்டை போட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு கேங் வார் ஆகுது இந்த மாதிரி ஒயிட் குரூப்புக்கும் பிளாக் குரூப்புக்கும். இந்த சண்டையை எல்லாமே இது போல் விலக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்க வார்டனி எல்லாமே வந்துட்டு சமாதானம் பற்றி வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை மறுபடியும் கூப்பிட்டுட்டு இது போல் ஃப்ராங்க் பேசுகிறாரு. ஃப்ராங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த சண்டையை ஆரம்பிச்சதே உன்னால தான், எல்லாம் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இது போலலாம் சண்டை ஏற்படுது, இதெல்லாம் உன்னால தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நினச்சா கூட நான் உன்னை என்னன்னா சொல்லி வேற எதுனா ஜெயிலுக்கு கூட மாற்றி அனுப்ப முடியும் என்ற போல் அவர் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காரு. மிரட்டுறது மட்டுமே இல்லாமல் இருந்தாலும் இதை நான் இருந்தாலும் உனக்காக நான் வந்துட்டு சமாளிக்கலைன்ற போல் மறுபடியும் நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அந்த ஃப்ராங்க்ன்றவர். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தால் நம்ம ஜெனி வந்துட்டு மறுபடியும் ட்ரக் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் இதெல்லாம் வந்துட்டு உன்னால தான், அதனால் இதெல்லாம் வந்துட்டு உன்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனா வந்துட்டு ஜெனியை அடிச்சிடுறாங்க. என்னன்னா நம்ம ஜெனி வந்துட்டு தான் இது போலலாம் நம்ம ஜெனி வந்துட்டு ட்ரக்கு குத்துறதுனால தான் நம்ம ஹீரோயினும் இது போல் பிகேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுருப்பாங்க. அதனால நம்ம ஆனாவோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனி அடிச்சிருவாங்க. அப்போ ஜெனிக்கு வந்துட்டு கண்ணத்தில் வந்து ஒரு காயம் மாரி ஏற்படும். அங்கேயே சீன் கட் பண்ணால் மறுநாள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா ஜெயிலில் வந்துட்டு எல்லாருமே விசிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. சில ஆஃபீஸர்ஸ் இது போல் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்ற போல் செக் பண்ணிட்டு போவாங்க அந்த ஆஃபீஸர்ஸை வந்துட்டு. அதனால் அந்த வார்டன் வந்துட்டு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இது போல் செக் பண்ண வைப்பாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஜெனிக்கு வந்துட்டு கண்ணத்தில் அடிபட்டிருக்கதை பார்த்துருவாங்க. இது போல ரூம்மேட்டான இவங்க தான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவை மறுபடியும் வார்டன் கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது போல் வந்துட்டு அவங்க அடித்ததுனால தான் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆனா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த ஆஃபீஸர்ஸ்லாம். மறுபடியும் அந்த ஃப்ராங்க் என்ன சொல்றாருன்னா ஒரு விசாரணை பண்ணிட்டு இது போல நம்ம ஆனாக்கு வந்துட்டு புரிய வைப்பாங்களா, அட்வைஸ் தானே பண்ணணும். ஃப்ராங்க் வந்து அட்வைஸ் பண்ணாம நம்ம ஹீரோயின் கிட்ட எப்போ பார்த்தாலும் தப்பா தான் நடந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினால பொறுத்துக்கவே முடியாது, நம்ம ஆனாக்கு ஹீரோயினுக்கோ பொறுத்துக்க முடியாது. அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அந்த ஒயிட் குரூப்போட லீடர் கிட்ட போயிட்டு ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் இது போலலாம் வந்துட்டு இது போல நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆனதுனால அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் போட்டுக்கிறாங்க. போட்டிருந்தாலும் நம்ம கோரி வந்துட்டு நம்ம ஒயிட் குரூப்போட லீடர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, இது போல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ இது போலலாம் மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்காதன்ற போல கேட்குறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமா உன் குரூப்பை வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இது போல் நீ எனக்கு தரமாட்டியா, உன் குரூப்பும் வேணாம் எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருந்த ஒயிட் குரூப்பிலேருந்து விலகிடுறாங்க. விலகிட்டதுக்கு அப்புறமா எங்கே வந்துட்டு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு சின்ன குரூப் இருக்கும் அந்த ஜெயிலே. அந்த ஜெயிலே வந்து ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறவங்க ஒரு குரூப் இருக்கவங்க அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஆனா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா டைம் பார்த்துட்டு நம்ம ஆனா வந்து தனியாக இருக்க சொல்ல நம்ம ஆனாவை எப்படியாச்சும் ஒரு ரூமில் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பிளாக் குரூப்பில் இருக்கிற லீடரும் அவங்க ஆளுங்களாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆனாவை அடிக்கிறாங்க. இது போல் அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டல, இதுக்கப்புறமா உனக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை, இதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற போல் செம்ம அடி அடிப்பாங்க. ஏன்னா அவங்க குரூப் கூட சேர்ந்து தான் நம்ம பிளாக் குரூப் லீடரே அடிச்சிருப்பாங்க நம்ம ஆனா. அதனால நம்ம ஆனாவை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அந்த பிளாக் குரூப் பீப்புள்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறமா நம்ம ஆனாவுக்கும் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்க முடியாது, போய் மறுபடியும் ட்ரக்கு போட்டுக்கிறா தான் இந்த வழியெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரங்கு எல்லாருமே சப்ளை பண்ணுவாங்களே அந்த ஜெயிலே. அதனால் வந்துட்டு நம்ம ஆனாவும் அங்கே இருக்கிற போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஒயிட் குரூப்போட லீடர் வந்துட்டு இது போல் என் குரூப்லேருந்து வெளியே போயிட்டியான்னு சொல்லிட்டு ஆனாவை வந்துட்டு அங்கே இருக்கிற ஜெயிலர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் போலீஸ்லாம் வந்துட்டு அந்த ட்ரக்கு வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே சப்ளை நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சுற்றி வலிச்சிருவாங்க. அந்த டைமில் ஒரு கலவரமே ஏற்படுது. இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவை தான் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா தான் அந்த வந்து ட்ரக் டீலர் போல இது போல தப்பா நினைச்சு அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆனாவுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுவாங்க நியூடா. அதனால நம்ம ஹீரோயினுக்கு முடியவே முடியாது, இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் தான் இந்த ரூம்லயே வந்துட்டு நியூடா வந்துட்டு இருக்க முடியும் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கோ பொறுத்துக்கவே முடியாது. அவங்களும் வந்துட்டு ஏற்கனவே அடி வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த பிளாக் ரூம்ல காத்தோட்டமே இருக்காது. இதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவும் முடியாத போயிடும். இதுக்கப்புறமா இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவும் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கை நரம்பை அறுத்துக்கிறாங்க. அதனால பிளட்லாம் லாஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஜெயிலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் இது போல் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. எப்படியும் நம்ம ஆனாவை காப்பாற்றிட்டதுக்கப்புறமா தான் ஆனாவுக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்குது. இது போல் வந்துட்டு நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் இது போலலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, இது போல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் இது போலலாம் தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆனாவுக்கு தெரியும் இது போல் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாதனால தான் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த ட்ரக்ஸை. அதுக்கப்புறமா நம்ம ஆனாவை வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்து மீட் பண்ணுறாங்க. இது போல் தனியாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆனாவோட அம்மா வந்துட்டு ரொம்பவும் சாரி கேட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த ராபர்ட்ன்றவன் நம்ம ஆனாவோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்டவன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் நம்ம ஆனாவோட அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கோம். அதனால நம்ம ஆனாவோட அம்மா வந்துட்டு ஆனா கிட்ட சாரி கேட்குறாங்க. இது போல் நான் ராங் டெசிஷன் எடுத்துட்டேன், இது போல் ராபர்ட் நல்லவன் நினச்சி தான் உனக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்லிட்டேன்ற போல நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது போல் எவ்வளோ முடியுமோ நான் வந்துட்டு பெயில் அப்ளை பண்ணி உனக்கு கூட்டிட்டு போயிடன்ற போல நம்பிக்கை கொடுத்துட்டு போறாங்க நம்ம ஆனாக்கு அவங்க அம்மா. அதுக்கப்புறமா மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆனாவை வந்துட்டு ஃப்ராங்க் வந்துட்டு ஆனாவை மீட் பண்ணி பேசுகிறாரு. இதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்ற போல சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஆனாக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம ஃப்ராங்க் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நீ என்ன வேணால் என்கிட்ட பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன், என்னை வந்துட்டு பெட்டர் பிளேஸ் கொடு, எனக்கு ஜெயிலே வந்துட்டு சேஃபாக ஒரு பிளேஸ் கொடு, நான் வந்துட்டு ஃப்ரீடமாக வாழணும் ஜெயிலுக்குள்ளேயே, இதுக்கப்புறமா யாருமே வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் கிட்ட வந்துட்டு நம்ம ஆனா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஃப்ராங்கும் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே உனக்காக நான் இதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனாவும் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டதுக்கு அப்புறமாவும் அங்கே இருக்கிற ஜெயிலே வந்துட்டு நம்ம ஆனாக்கு எதிரி ஆகிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆனாவை வந்துட்டு சம்மட்டி அடிச்சுறாங்க. ஃபேஸில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆனா புரிஞ்சுப்பாங்க இது போல் நம்ம ஃப்ராங்க்ன்றவர் நம்மளை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் தான் இருக்காரு, நம்மளுக்காக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, நம்மளை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் தான் வச்சுட்டு இருக்காருன்ற போல அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. அதனால மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஆனா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது போல அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்துட்டு நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவருக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் அந்த ஹாஸ்பிட்டலே வேலை பார்த்துட்டு இருக்க சிஸ்டர் கிட்ட அந்த ஆனா வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இது போல வந்துட்டு ஜெயில இப்படிலாம் நடக்குது, நான் வந்து ஒரு ஃப்ராடு கேஸ்னால தான் உள்ள வந்துட்டேன்ற போல அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. சிஸ்டரும் கேட்டுட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. சிஸ்டர் வந்து ஒன்று சொல்றாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்னால் முடியுன்ற போல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இது போல என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன், அவர் வந்து உனக்கு என்ன தேவையோ அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்ற போல சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ராங்க்கு எப்படியோ ஒரு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ராங்க் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிஸ்டரை போயிட்டு கொலை பண்ணிடுறாரு. இது போல் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டா அந்த ஃப்ராங்க்கு வந்து ஆபத்தில், அதனால சொல்லிட்டு அந்த சிஸ்டரை போய் கொண்டுறாரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆனாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது போல் இதுக்கப்புறமா நம்பி இருந்த ஒரே ஆள் தான், இதுக்கப்புறமா அவங்களே இல்லை, இதுக்கப்புறமா நம்மளே தான் நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆனாவும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. நம்மளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவங்க தான், நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிடும்னு நினச்சோம், ஆனால் அவங்களையும் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு லெட்டர் வருது. இது போல் பெயிலுக்கான லெட்டர் தான் வருது. அதனால் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸர் முன்னாடி வச்சுட்டு. அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் உண்மைலாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஆதாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த ஜெனி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ஜெனியை ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இது போல் இந்த ஜெயிலில் நடக்க அநியாயம் ஃபுல்லாகவே இருக்கிற அநியாயம் எல்லாமே தெரியும் வரும்னு சொல்லிட்டு ஜெனியா என்ன சொல்றாங்கன்னா இது போல என்கிட்ட மொபைல் இருக்கு, அந்த மொபைல் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆஃபீஸர் கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை ரெடி பண்றாங்க. அந்த ஐடியாவதுனால ஜெனி கிட்ட இருக்க போனை வந்துட்டு நான் ஆனாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ராங்க்கு நம்ம ஹீரோயினை எப்பப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ அந்த வந்துட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இது போல் இல்லீகலாக வந்துட்டு நம்ம அந்த ஃப்ராங்கான அந்த வார்டன் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஜெயிலர்கிட்டையும் நம்ம ஹீரோயின்கிட்ட தப்பாக நடந்துப்பார்ல ஜெயிலே வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினான ஆனா வந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பெயில் நோட்டீஸால் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எல்லாமே காமிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த அந்த ஆபீசர்ஸும் நம்பிடுறாங்க. நம்பிட்டதுக்கு அப்புறமா அந்த வார்டனான அந்த ஃப்ராங்கை வந்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க. அதனால உடனே அந்த ஃப்ராங்கை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் நம்ம ஹீரோயினானோ அவங்க அம்மா வந்துட்டு இது போல் என் பொண்ணு வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் இதை தான் சொல்லிட்டதுனால நம்ம ஹீரோயின் வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்லாம் முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பெயிலை வந்துட்டு இந்த பெயில் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளி உலகத்துக்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையை நினைச்சா மாதிரி வாழ முடியும். இந்த ஜெயிலுன்ற ஒரு வாழ்க்கையில இருந்து, ஜெயிலுன்ற ஒரு கொடுமையான வாழ்க்கையில இருந்து நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு என்ஜாய் பண்ணி வாழ முடியும்ன்ற போல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணி இந்த மூவி என்ஜாய் பண்ணி பாருங்க. இது போல இருக்கிற மூவிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.